செல்வம், நீங்கள் கையை தூக்கிட்டீங்க, உங்ககிட்ட தான் கேள்வியே நான் வைக்க போகிறேன். இப்போ இது இந்த விளம்பரத்தை மட்டும் நிறுத்தி வச்சுருக்கிறோமா, இல்லை இந்த லேட்ரல் என்ட்ரி முறையில் பணி நியமனம் அப்படிங்கிறதையே நிறுத்தி வச்சுருக்கிறோமாங்கிறத முதல்ல அந்த பாலிசியவே கைவிட்டுட்டோமாங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்துங்க. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு முதல் வணக்கம். இதில் நீங்கள் அந்த விவாத தலைப்பு வைக்கும்போது கூட யூபிஎஸ்சி நேரடி பணி நியமன விவகாரத்தில் எதிர்கட்சிகள் அழுத்தத்திற்கு பணிந்ததா? எதிர்கட்சிகளின் உணர்வுகளுக்கு மத்திய அரசு மதிப்பளித்திருக்கிறது அப்படின்னு வச்சிருக்கலாம். அதுதான் சரியா இருந்திருக்கும். மத்திய அரசின் உணர்வுகளுக்கு, மத்திய அரசு எதிர்கட்சிகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்திருக்கிறது. பிரதமர் வந்து அதுல கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். இதுல நீங்க அருமையா சொன்னீங்க, 2018 இருந்து இந்த நடைமுறை இருக்கு. லேட்டரல் என்ட்ரிங்கிறது வந்து அது வந்து டெம்பரவரி தான். நண்பர் தேரடியாருமே சொன்னாங்க, டெம்பரவரி அல்லது வந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படையில நியமனம் செய்யக்கூடியது. அது ஜாயின்ட் செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி லெவல்ல உள்ள போஸ்டுகளுக்கு தான். அதுல செக்ரட்டரி லெவல்ல எல்லாம் கிடையாது. அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு நான் சொல்லணும்னு சொன்னா, தமிழ்நாட்டுல கூட பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு டிஜிபி, அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு, அதாவது காவலர் பணி தேர்வுக்கு எது வரைக்கும் உதவி ஆணையர், காவலர் உதவி ஆணையர் இருக்காங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அவங்க வரைக்கும் வந்து பணி நியமனம் செய்யக்கூடிய பதவிகளுக்கு தேர்வு செய்யக்கூடிய அந்த வாரியத்தினுடைய தலைவராக சுனில்குமார் சிங்கிற ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆபீசர் டிஜிபியை பணி நியமனம் பண்ணியிருக்காங்க. அதாவது அது ஒண்ணு. நம்முடைய சுதாஸ்மினா வந்து பழைய சீஃப் செக்ரட்டரி. இல்ல, அதாவது நான் கேக்குறது வந்து, ஒரு இங்க யூபிஎஸ்சின்னு ஒண்ணு இருக்கு, அரசு தேர்வுக்கான ஒரு ஆணையமா அந்த ஆணையத்துக்கு கீழே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதை பைபாஸ் பண்ணிட்டு, இல்ல இவங்களுக்கு இந்த தேர்வுகள்ல கிடைக்காத எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அதை அவங்கவுங்களுக்கு அந்த நீங்க செக்ரட்டரி லெவலுக்கு போனோம்னா அவங்க கீழேந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா சர்வீஸ் முடிச்சுதான் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஆனா இவங்களுக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸை துறைசார் வல்லுநர்கள்ட்ட, நீங்க துறைசார் வல்லுநர்கள்ட்ட ஒரு அட்வைஸ் வேணா, அட்வைசரி பேனல் மாதிரி வேணா வாங்கிக்கலாமே தவிர, அதுவே கூட இவங்களோட சேர்ந்து கம்பேர் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அவங்களுக்கு எங்க இருந்து சார் வரும்? நீங்க ஏன் அப்படி லேட்டரல் என்ட்ரியில அதை உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கிறதுதான் முதல் கேள்வியே. சகோதரி ஒண்ணு கேளுங்களேன், அதாவது இது 2018 நீங்க அருமையா சொன்னீங்க, 2018 இருந்து நடைமுறையில இருக்கிற விஷயம். அதுல 2018 இருந்து 24 வரைக்கும் எந்த எதிர்ப்பு நடைமுறையில இருக்குங்கிறதுனாலதான் இந்த கேள்வியை நான் திரும்ப திரும்ப தேரடி கிட்ட கேட்டேன். ஏன்னா அது அப்பவே தப்பு சார், அது அதை தப்ப இத்தனை நாள் எப்படி நடைமுறையில இருக்கு, அது எந்த எந்த லீக்கேஜ் வழியா அது இருக்கு, ஏன் அப்பெல்லாம் திரும்ப பெறாத நீங்க இப்ப திரும்ப பெறீங்க, அதுதான் கேள்வி. இப்ப நடைமுறையில இருக்கிற ஏதாவது ஒரு வகையில அதுல குளறுபடி இருக்கும் என்று அரசு கருதுமானால், அதான் கன்சென்சஸ் அப்படின்னு சொல்லி அருமையா சொன்னாரு. அது ஒருவேளை எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் கூடி பேசி அதுல ஒரு ஒருமித்த கருத்து வந்து செய்யணுங்கிற கருத்தின் அடிப்படையில நியமனம் செய்யணுங்கிறதுக்காகத்தான் அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. செல்வம் சார் அழகா இருக்கு சார், எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் இந்த கன்சென்சஸ் செல்வம் சாராது கன்சிடர் பண்றாரே அப்படிங்கிற இடத்துக்கு நினைச்சே சந்தோஷப்பட வேண்டியதான் சகோதரி. அதாவது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நாம 100 ரூபா நாணயம் வெளியிட்டு, அதுல மரியாதைக்குரிய மூத்த அமைச்சர் கேபினெட்ல 3வது இடத்துல இருக்கிற ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்ல போனா, நீண்ட பாரம்பரியம் உள்ள ஒரு அமைச்சர் வந்து அதை ரிலீஸ் பண்ணி அதையும் கலைஞரை பிரைஸ் பண்ணி பேசிட்டு போயிருக்காங்க. கலைஞருடைய முழு அது நேத்தைக்கு கதை சார், அது நேத்தைக்கு கதை முடிஞ்சிருச்சு. நாம இன்னைக்கு கதைக்கு இன்னைக்கு கதைக்கு வந்துருவோம் நேரடியா. இது வந்து சமூக நீதி கிடைத்த வெற்றி அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். அன்னைக்கும் இதை எதிர்த்தார். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்தவுனே திமுக தரப்புல கடுமையான எதிர்ப்பு பதிவு பண்ணப்பட்டுச்சு. இது வந்து சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றின்னு இன்னைக்கு சொல்லிட்டார் அவரு.
இப்ப வந்து என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க நிறுத்தி வச்சிருக்கிறது கடந்த 10 ஆண்டுகளா எதிர்கட்சிகள் பல கூப்பாடு போட்டாங்க, அப்பெல்லாம் நீங்க எதையுமே நிறுத்தவே இல்லையே. இப்ப திடீர்னு எதிர்கட்சிகள் சொன்னதுனால மதிப்பளிக்கிறேன்னு சொல்றீங்களே, அது எதிர்கட்சிகள் சொன்னதா இல்ல சிராக் பாஸ்வான் பத்திரிகையாளர்களை நேரடியா சந்திச்சு இதை எதிர்க்கிறோம்னு சொன்னதா, ஐக்கிய ஜனதா தளம் எதிர்ப்ப உங்களுக்குள்ள அமைச்சரவைக்குள்ளேயே வெளிப்படுத்தினதா, எது காரணம்னு சொல்லுங்க. அதாவதுமா எதிர்நாளும் நாங்க வந்து ஜனநாயகத்துல எதிர்கருத்துக்கு மதிப்பளிக்கிற அரசாக மத்திய அரசு இருக்கு, நீங்க எடுத்துக்கிடுங்களேன். நீங்க 2024 மேக்கு அப்புறம் அப்படி மாறிட்டீங்க. ஏப்பா நான் இன்னொரு காலங்கள் எல்லா மாற்றங்களையும் நீங்க மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக போக வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை அழைத்து, மத்திய அரசாங்கத்தினுடைய முக்கிய தலைவரை அழைத்து நாணயத்தை வெளியிட வேண்டும் என்கிற சிந்தனை இதெல்லாம் வந்து காலப்போக்கில் இன்னும் நிறைய மாற்றங்களை சகோதரி நீங்க ஒரு தொலைக்காட்சி அனுபவத்திலேயே பத்திரிக்கை அனுபவத்துல அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றமாக இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, யூபிஎஸ்சி வந்து அவங்களுக்கு வந்து அந்த கன்சர்ன் மினிஸ்டரே வந்து போர்ட்போலியோ மினிஸ்டரே வந்து லெட்டர் எழுதி வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட். அதனால நல்லது நடக்கும். இந்த விளம்பரத்தை யூபிஎஸ்சி துறை சார்ந்த மினிஸ்டர்கிட்டையும் அப்ரூவல் வாங்காம பிரைம் மினிஸ்டருடைய நாலேஜுக்கோ இல்லை பிஎம்ஓ ஆஃபீஸுக்கே போகாம தான் இந்த விளம்பரத்தை வெளியிட்டாங்களா? ஏன்னா இன்னைக்கு அந்த கடிதத்தை படிக்கும்போது அந்த கேள்வி எழுது. இப்போ என்னன்னா, இது சமூக நீதிக்கு எதிராக இருக்கு, அதனால வந்து பிரதமர் விரும்ப மாட்டாரு, அதனால இதை நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கிறோன்னு அந்த லெட்டர்ல சொல்லும்போது, அப்ப யூபிஎஸ்சி தன்னிச்சையா செயல்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல இன்னொன்னு எல்லாரும் கலந்து பேசி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நம்ம எப்படி அப்பாயிண்ட் பண்றது, இன்னும் கூட நீங்க லேட்டரல் என்ட்ரிங்கிறதே வந்து நேரடி நியமனம் மட்டும் மாத்திரமல்ல, அது ஒரு டெம்பரவரிமா, டெம்பரவரி இன்னும் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல உள்ளவங்க தான். நீங்க சாதகமாகவும் ரிசர்வேஷன் இல்லாமலும் சமூக நிதியை மறுப்பதற்காகவும் தான் நீங்க பிரைவேட்டா மாத்துறதே டெம்பரவரியா மாத்துறது. சமூக நீதிங்கிறது வந்து நீங்க ஓபிசிலயும் சங்கடப்படுறவங்க இருக்காங்க, இன்னும் சொல்ல போனா ஃபார்வர்ட் கம்யூனிட்டிலயும் வந்து இன்னும் பாவர்ட்டில இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால நீங்க வந்து இதுல பெரிய நல்ல திசையில பயணம் நடத்த வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் முடிவெடுத்து செயல்படுறாருன்னு பெருந்தன்மையை ஏத்துக்கிடுங்க. நீங்க அதை விட்டுட்டு இதுல எல்லாத்துக்கும் வந்து இதுல சமூக நீதி
அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அரசு தொடங்கிய நாள்ல இருந்து இப்ப இன்னைக்கு வந்திருக்கிறது ஆன்லைன் பிராட்காஸ்டிங்கான அந்த பில்லுலையும் நீங்க பெண்டிங் வச்சிருக்கீங்க, உங்களால நிறைவேற்ற முடியல. அதுக்கும் நிறைய ஆப்போசிஷன் சைடுல இருந்து எதிர்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் வக்ஃபு போர்டு பில்லுக்கும் நீங்க வந்து இப்ப ஜாயின் ஜேபிசிக்கு அனுப்பி இருக்கிறீங்க. இப்ப இதை கொடுத்துட்டு திரும்ப பெற்றிருக்கிறீர்கள். தொடர்ந்து இங்க வந்து எதிர்க்கிறீங்க. ராகுல் காந்தி சொல்றாரு, இப்படி உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியையும் நாங்கள் முறியடிப்போம் அப்படின்னு சொல்றாரு. சகோதரி ஒரே ஒரு விஷயம், நான் ரொம்ப அதிகமா வந்து இன்டெப்த் நம்ம போய் இப்போ வந்து நிறைய விஷயத்த இந்த டிப்ளமசியை வந்து நாம டிஸ்க்ளோஸ் பண்றது நியாயம் கிடையாது. அதை நீங்க நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனா இந்த அரசு மிக கவனமாக காய் நகர்த்தி மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை மிக சாமர்த்தியமாக செய்து முடிக்கும் இன்னும் காலம். இப்போ அதிகபட்சம் ஒரு 100 நாள் கூட இந்த அரசு ஏற்பட்டு 100 நாள் ஆகல. ஆனா இன்னும் பாருங்க, இன்னும் ஒரு 100 நாட்கள் 200 நாட்களுக்குள்ள இன்னும் சொல்ல போனா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாகவே நீங்கள் பார்க்க முடியும் இந்த அரசு வலிமையாக நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த அனைத்து திட்டங்களையும் நல்ல முறையில் நிறைவேற்றும். அப்ப காது கேட்கலையா? பிரதமர் மோடிக்கு அப்போது சமூக நீதி உரைக்கலையா? அப்ப மட்டும் செல்வம் சொல்லிருக்கோம். அதாவது யூனியன் பப்ளிக், அதாவது நம்ம ஸ்டேட்ல வந்து டிஎன்பிஎஸ்சி சேர்மனுக்கா இருக்கட்டும், அல்லது பழைய சிவதாஸ் மேனாவாக இருக்கட்டும், அல்லது அந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் போர்டு அந்த வாரியத்துக்கு தலைவரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அப்ப நம்மகிட்ட தகுதி இல்லாதவங்களே சொல்றேன்னு இதே மாதிரி ஒன்றிய அரசும் போஸ்டிங் போடுது, அதுல எல்லாம் யாரும் கேட்கல. பதவி முடிந்த பேசுவோம்.